சி, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடுறேன், பேனிக் ஆகாதீங்க. அண்ட் டாடா பவர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கங்க, அவ்வளோதான். அண்டு உங்களையே இப்படி ஒரு கேள்வி கேட்டுங்க, நம்மளோட நாட்டுக்கு தேவையான ஃபியூச்சர் பவர் ரிக்யர்மெண்ட்டு, கிரீன் எனர்ஜி மூலமாக பவர் ரிக்யர்மெண்ட்டு, டாடா மோட்டர்ஸுக்கு தேவையான சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவுக்கே தேவைப்படுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். இதெல்லாம் யார் ஃபுல்ஃபில் பண்ண போறா? டாடா பவரால் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் டாடாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 to 2 இயர்ஸில் 500 ருபீஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி லாங்கர் டேர்மில் 1000 ருபீஸ் டெஃபினட்டாக ரீச் ஆகும். அண்ட் இப்போ ரீசெண்டாக 2 நாளாக நடக்கிற விஷயம், பல தடவை இதே மாதிரி கதை பல நல்ல ஸ்டாக்ஸுக்கு நடந்திருக்கு. இது ரொம்ப பழைய நம்பியார் காலத்து ஐடியா தான், பட் நம்மெல்லாம் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசு அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படிங்கறனால ஒரு பயம் ஒரு பேனிக் ஏற்பட்டிருக்கோம். ஸோ டோன்ட் வரி. சரி, இப்போ கிராஷ் ஆனதுக்கு ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்சோ உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நாலேஜ் கொடுக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்க லைக் பட்டனை தட்டுங்க. நான் இந்த வீடியோக்கு வைக்கிற டார்கெட் 1500 லைக்ஸ். ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், லாஸ்ட் வீக் இந்த மாதிரி பிளாக் ராக் ரியல் எஸ்டேட்ஸும் முபாடலா ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த மாதிரி 4000 crore இன்வெஸ்ட் பண்ண போவதாக ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் 10.53 ஸ்டேக்குக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் படி ரினியூபிள் பிஸ்னஸோட வேல்யூஷன் என்னாச்சு அப்படின்னா 34,000 crore அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கீடு வந்தது. ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை. மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ரினியூபிள் பிஸ்னஸ்க்கு என்ன வச்சிருந்தது அப்படின்னா ₹40,000 crore வச்சிருந்தாங்க. அண்ட் பிளாக் ராக் ரியல் எஸ்டேட்ஸ்க்கும் முபாடலாக்கும் ரொம்ப லோவர் பிரைஸ்ல ஸ்டேக்ஸ்களை வழங்கி விட்டதாக அவங்களோட ஒபினியன். ஸோ இந்த காரணத்தினால பல்வேறு ஸ்டாக் ரேட்டிங் ஏஜென்சிஸ் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க டாடா பவரை. இன்னொரு காரணம் கோல்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்னால இந்த மாதிரி அதானி பவர் ஹரியானா கவர்மெண்ட் கூட ஒரு டீல பிரீச் பண்ணிட்டாங்க. அவங்க கூட செட் ஆன அந்த 25 இயர்ஸ் கான்ட்ராக்ட கோலோட டிமாண்ட் காரணமாக அண்ட் கோலோட அவைலபிலிட்டி இந்தியாவில் குறைஞ்சனால இன்டர்நேஷனலி அதை வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த இன்டர்நேஷனலி இம்போர்ட் பண்ணும்போது கோலோட பிரைசஸ் அதிகமாகும். அண்ட் இந்த கோல் பிரைசஸ் அதிகமாகறனால மேபி த்ரூ அவுட் இந்தியா நிறைய பவர் கட்டும் நடக்கலாம். அண்ட் பவர் அப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு அடுத்த சில குவார்டர்ஸ் லாஸ்ட்ல கூட போகலாம். ஸோ டாடா பவருமே இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 69% தெர்மல் மூலமாக தான் பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோலோட பிரைசஸ் இன்னைக்கு ஏறிட்டு 2023 to 2025 தான் அது வந்து குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் இருக்கனால இந்த 2 வருஷத்துக்கு டாடா பவர் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றது கம்மியாகும் அப்படிங்கிற இன்னொரு எஸ்டிமேஷனும் வச்சிருக்காங்க. ஆல்சோ சிஎல்எஸ்ங்கிற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி டாடா பவருக்கு செல் கால் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் 195 ரூபாய் ஒரு ஷேர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, டாடா பவரோட ஃபியூச்சர் ரினியூபிள் எனர்ஜி பிஸ்னஸ்க்கான பிளான் இன்னும் ஒன்றும் கிளியர் கட்டாக தெரியல அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு க்வெஷ்சனபிளாக இருக்கு. ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ஐடியா இல்லாதனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ திடீர்னு இந்த விஷயம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இந்த மாதிரி டாடா பவர் வந்து மோனோபோலி கிடையாது, ரிலையன்ஸ் இருக்கு, அதானி இருக்கு, NTPC இருக்கு, அவங்களெல்லாம் எகெயின்ஸ்ட் நின்று கம்பீட் பண்ணி எப்படி அவங்க வந்து ஓவர் கம் பண்ண போகிறாங்க, காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்கனால எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகமும் இந்த ரேட்டிங் ஏஜென்சி எல்லாம் எழுப்பியிருக்கு. ஆல்சோ HDFC செக்யூரிட்டிஸ் வந்து இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதே வந்து ரொம்ப சிறப்பு, அவங்க வந்து இன்னொரு IPO எடுத்துட்டு வருவாங்க, மக்கள் கிட்ட இருந்தா வாங்குவாங்க, பரவாயில்ல 4000 crores இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 4500 கோடி அந்த 10.53% ஸ்டேக்குக்கு எதிர்பார்த்தோம், ஆனா 4000 கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒன்றும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஸ்டேக் செல்லிங் கிடையாது, சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு அதே மாதிரி HDFC செக்யூரிட்டிஸ் முன்னாடி கொடுத்திருந்த 277 டார்கெட்ல இருந்து 231 ருபீஸ்க்கு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி DAM கேபிட்டல் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, பை அப்படிங்கிற கால்ல இருந்து நியூட்ரலுக்கு வந்திருக்காங்க. அண்ட் 260 ருபீஸ் பர் ஷேர்னு வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ICICI செக்யூரிட்டிஸும் டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க, ஃப்ரம் பை கால்ல இருந்து ஹோல்டு கால் கொடுத்துருக்காங்க இப்போ. அண்ட் எல்லாருமே இதே ரீசன்ஸ் தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கோலோட ப்ரைஸஸ் அதிகமாயிருச்சு, நாங்கள் வேல்யூவேஷன் வந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தோம், அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 10.53% ஸ்டேக் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தோம், பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ என்னோட தரப்புலேருந்து ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுற கம்பெனிஸில் சர்டன் டைம்ஸ் எல்லா ஏஜென்சிஸுமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கால் கொடுப்பாங்க. நெகட்டிவ் கால் கொடுக்கும்போது
அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் உடனே கிராஷ் ஆகும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டே நியூஸ் பேஸ்டில் தான் மோஸ்ட்லி ரன் ஆகுது. நியூஸ் ஜென்யூனா இல்லையா அப்படின்லாம் செக் பண்ணாது. நியூஸோட டீட்டெயில் கூட பல ஸ்டாக்ஸ் பார்க்கறதில்ல. அண்டு அதே மாதிரி அண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த க்வெஸ்சனும் கிடையாது. உடனே ஒரு நியூஸ் வரும், அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அப்படி ரன் ஆகிறதுனால இவங்க வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள் அப்படின்னா, பேனிக் செல்லிங் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஐயோ டவுன் ஆகிடுச்சு, ட்ரேடிங் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்கெல்லாம் கூட இதோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ் என்ன, இதோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன, அண்ட் டாடா குரூப்போட வர்த் என்ன, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கலாம் செல் ஆஃப் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நெக்ஸ்ட் 1 month ஆர் 2 months டவுன்ஃபால் ஆகி ஈவன் 200 ரூபாய்க்கே போட்டுமே அந்த டைம்லலாம் போய் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அக்வயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. சுமாரான கம்பெனியை ஹை ரேட்டிங் கொடுத்து அதை ஹை ரேட்டிங் போக வச்சு அவங்க செல் ஆஃப் பண்ணிவிட்டு மக்கள் தலையில் கட்டி விட்ருவாங்க. இல்லைனா நல்லா போகிற கம்பெனிஸை டவுன் ரேட்டிங் பண்ணி விட்டுட்டு மக்களை செல் ஆஃப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து பேனிக் ஆகக்கூடாது. பிகாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. டாடா பவரில் ஷார்ட் டேர்மில் ட்ரேடிங் பண்ணலாம், ஷார்ட் டேர்மில் என்ன பெனிஃபிட் எடுக்கலாம்னு பார்க்காதீங்க. ஆல்சோ இன்னொரு ஒரு ரொம்ப டெம்பரரியான நியூஸு, இதெல்லாம் விஷயமே கிடையாது. ஒரு நியூஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி டாடா பவரை எஃப்என்டோ பேன் லிஸ்டில் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. மேபி அந்த ஒரு காரணத்தினாலையும் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் புல் டவுன் ஆகியிருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டெம்பரரி ஃபேஸ்க்கான விஷயம்தான். இதெல்லாம் நினச்ச ஒன்றும் பேனிக் ஆகணும்னு அவசியமே இல்லை. அண்ட் ஆல்சோ மத்தியானம் ஒரு ஜொமேட்டோ ரிலேட்டட் வீடியோ போட்டிருந்தேன். உண்மையாலே இது ஒரு அருமையான டீட்டெயில் உள்ள வீடியோ. இன்றைக்கி வேணால் அது ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சருக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். இவ்வளோ ஏர்லியாக ப்ரீ ப்ரெடிக்ட் பண்ணி இந்த வீடியோ பண்ணனால இன்றைக்கி அது மூவ் ஆகலையோ இல்லையோ, பட் டெஃபினட்டாக இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் நடக்கும். அண்டு இந்த வீடியோ பார்க்கணும்னா அண்டு இந்த வீடியோட லிங்க்கு மேலே இருக்கிற அண்டு இந்த வீடியோட லிங்க்கு மேலே இருக்கிற ஐ பட்டன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இன்னொரு வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கேன் ஒரு பென்னி ஸ்டாக்கை பற்றி. Q4 ரிசல்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் 1:1 போனஸும் அனௌன்ஸ் பண்ண போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு அப்டேட். அண்ட் ஆல்சோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பற்றியும் அதில் ஃபர்தர் நியூஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க்கும் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இப்போ பிளிங்க் ஆகும். ஆல்சோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி ஃபர்தர் எதுவும் கிடையாது ஆட் ஆன் பண்ணுறதுக்கு. அண்டு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னோட ஒப்பீனியன் அண்ட் நாலேஜ் ஷேரிங் தான். எந்த விதத்துலையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கம்பல்ஷனோ இல்லை அவசியமோ கிடையாது. எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணியே எடுங்க. என்ன ஃபாலோ பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.